வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான நியூஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கார் ஃபயர் ஆயிருக்கு. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சானிடைசரை கையில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த நியூஸை எல்லாரும் மைண்டில் வச்சுட்டு சானிடைசர் யூஸ் பண்ணுறப்போ ஸ்மோக் பண்ணாதீங்க. அண்ட் இதை அணைக்கிறதுக்கு நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்திருக்காங்க அந்த ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு. நியூஸ் நம்பர் 2. WHO ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஒரு வாரத்துக்கு 55 hours வேலை பார்க்குறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. கிட்டத்தட்ட 7,45,000 பீப்புள் ஸ்ட்ரோக் வந்தும் ஹார்ட் டிசீஸ் வந்தும் 2016 இறந்துருக்காங்க. 2000 and 2016 கம்பேர் பண்ணுறப்போ இதனால 6 டெத்ஸ், 29% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு WHOவும் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்காங்க. நியூஸ் நம்பர் 3. இப்போ போயிட்டுருக்க சைக்ளோன்னால் மும்பையில் இருக்க சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டை மண்டே அன்னைக்கு 11 AM 2 PM வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூஸ் நம்பர் 4. ரஷ்யாவோட ஸ்புட்னிக் வி வேக்சின் செகண்ட் பேட்ச் இப்போ இந்தியாவை ரீச் ஆக இருக்குது கமிங் சண்டே. இதில் 60,000 doses இருக்குது. எல்லாரும் இப்போ இந்த ப்ரொடக்ஷன் இந்தியாவில் கிராஜுவலாக 850 million doses பர் இயர்க்கு இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நியூஸ் நம்பர் 5. யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட 11,058 ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸும் 13,496 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸும் ரிசீவ் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 19 ஆக்சிஜன் ஜென்ரேஷன் பிளான்ஸ், 5.3 lakh ரெண்டு ரிசீவர்ஸையும் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்னும் நிறைய புது அப்டேட்ஸ் உங்களுக்குலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி புது வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷாலு.